இன்னைக்கு கிச்சு பண்ண போறோம். கிச்சு அப்படின்னா குஜராத்தி ஸ்டைலில் மோர்களி. மோர்களி இல்லையா? ஆமாம், அதே தான் பண்ணுவாள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாவா அவன். என்ன, நான் அந்த மோர் எடுத்துக்க மாட்டான். மோருக்கு போய் கொஞ்சம் பேக்கிங் சோடா போடுவான். நம்ம வந்து பேக்கிங் சோடா சோடாலாம் யூஸ் பண்ணுறதுனால மோர் எடுத்துக்கிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து மோர் மிளகா எடுத்துப்போம். இவன் வந்து என்னென்னா பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் எடுத்துப்பான். அவன் வந்து அந்த மாதிரி மோர் இல்லாதனால ஜலத்தை நல்லா கொதிக்க விட்டுட்டு இதெல்லாம் போட்டுட்டு மாவை கிளறுவா. நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு மாவை கிளறுவோம். ஆனால் ஹெல்த்தி தான், ஹெல்த்தியான டிஃபன் அது. ஸோ இன்றைக்கி என்னென்னா ராகி மாவு, கோதுமை மாவு வந்து அரிசி மாவு ரெண்டுமே இருந்தது. ரெண்டு ஒரு ஒரு கப் எடுத்திருக்கேன். ராகி மாவு ஒரு கப்பு, அரிசி மாவு ஒரு கப்பு. எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு வந்து மூணு பங்கு வந்து தயிர். தயிரில் மோராக எடுத்துக்கலாம். அதை புளிச்சிருந்தாலும் நல்லாயிருக்கும். தயிராக இருந்தாலும் நல்லா மோர் அந்த அப்படி தான் எடுத்துக்கலாம். அதை ஸோ ஒரு கப்புக்கு மூணு கப்பு மோர். மோர் ஸோ இப்போ இது ராகி அரிசி மாவு எடுத்திருக்கேன். மோர் அப்புறம் வந்து பச்சை மிளகா, இந்த இதெல்லாம் ஒன்றா போட்டுன்றேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுன்ட்டு பிசைஞ்சிடணும். இல்லை இந்த மோரை விட்டு பிசைஞ்சிடணும். அப்புறம் இந்த உப்பு, இது எவ்வளோ தேவையான அந்த உப்பு போட்டுக்கு இது கலந்துன்ட்டு தாளிக்கிறதுக்கு வந்து ஜீரகம் கடுகு வச்சுருக்கேங்க. ஜீரகம் கடுகு ஒரே ஒரு மிளகா, அது தாளிச்சுட்டு பண்ண வேண்டியதான். அதான் முருகலி. சிம்பிளான டிஃபன். ஸோ இந்த முருகலி வந்து நம்ம வந்து இதுக்கு பண்ணிக்கிறோம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம். அப்போ கிச்சு. கிச்சு ஆமாம், குஜராத்தி ஸ்டைல் கிச்சு. ஓகே, நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டோம்னா. இது வந்து தயிர் வந்து இப்போ ஆறு கப் எடுத்துருக்கேன். ஆறு எடுத்துருக்கேன். எவ்வளோ மாவு எடுத்துக்கிறோமோ அதுக்கு வந்து மூணு பங்கு, ரெண்டு எடுத்ததுனால ஆறு எடுத்துருக்கேன். வளையல் இப்படி ஆடுது சத்தம். யாரோ கேட்டாலே கிளாஸ் பேங்கிள்ஸ் எதுக்கு போடுறீங்க? இந்த கர்நாடகாவில் சுமங்கலியில் கண்டிப்பாக போட்டுக்கணும். ஸோ இப்போ நான் இந்த மார்கழியில் இதுக்கு போயிருந்தேன் இல்லையா, அந்த கோவிலுக்குலாம். ஸோ அப்போ வந்து அவள் வந்து கொடுத்து போடு போடுங்கும் போது போட்டுட்டேன். கண்ணாடி வளையல் மார்கழியில் போட்டது. ஆமாம், எடுத்து எடுக்கணும். ஆக்சுவலாக வந்து நம்ம எப்படி நம்ம தாலி இது மஞ்சக்காய் சேலட்டு கட்டுறோம் இல்லையா, அதேமாதிரி அவளுக்கு வந்து இந்த கருகமணியும் இந்த கண்ணாடி வளையல் ரொம்ப முக்கியம். எனக்கும் பிடிக்கும் போடுறதுக்கு. ஆனால் என்னென்ன கிளாஸ் இருக்கும்போது அது மாதிரி சத்தம் வந்தால் பசங்கள்கிட்ட போட்டு எடுத்துருவேன். நாலு நாளைக்கு எடுத்துருவேன். சும்மா கிளாஸ் இருக்கும் கண்ணாடி வளையலும். ஆமாம், அதை கலந்துட்டேன். அடுப்பில் வந்து நெய்யும் நல்லா எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லாயிருக்கும், ரெண்டு வாசனையாக இருக்கும். கடுகு, ஜீரகம், மிளகா இந்த தாளிச்சனே போட்டு கண்ட வேண்டிதான். கொஞ்சம் விட்டுக்கலான்னா நெய் எண்ணெய் தலை விட்டுட்டோம்னா நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். வேண்டானா எண்ணெய் நெய் வேணாலும் கம்மியாக வச்சுக்கலாம், ஒன்றும் கம்பல்சரி இல்லை. போட்டால் டேஸ்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் நான் ஜாஸ்தியாக விட்டுருக்கேன். ராகியும் அரிசி மாவு போட்டுப்பாங்கல்ல? ஆமாம். ராகிக்கு பதிலாக கோதுமை மாவு போட்டுக்கலாமா? கோதுமை போட்டுனா தான் நல்லா பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் அடியில் மாவாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டு இது பண்ணிட்டேன். அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு பயப்பட வேண்டாம். இப்படி கட்டிக்கிட்டே இருந்தேன்னு சிம்மில் வச்சு நல்லா இது பண்ணிட்டோம்னா கலண்டே கொஞ்சம் கை விடாமல் கலரணும், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் அது, ரொம்ப ஈஸி. பல்லு இல்லாதவெல்லாம் டக்குன்னு சாப்பிடலாம். குழந்தைய கூட விட்டு கொடுத்துருவது ஓட்டி விடலாம். தொட்டுக்கத்துல ஒன்றும் வேணாம். இன்னும் வேண்டாம், தொட்டுக்கத்து ஒன்றும் வேணாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் இந்த மசீல் பண்ணியிருக்கேன். அது தான் இதுக்கு அந்த இதெல்லாம் நல்லாயிருக்குல்ல. கொஸ்து எல்லாம் இது வெறுமை வெறுமை தான் சாப்பிடுவான். கொஸ்து எல்லாமே நல்ல கொஸ்து மசியல். கத்திரிக்காய் கொஸ்துலாம் நல்லாயிருக்கும். கத்திரிக்காயிலே நம்ம இந்த இது பண்ணுவோம்ல மசியல், சட்னி அதெல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம எப்படி அரிசி சாப்பிட்றோமோ அதே மாதிரி ராகினி சாப்பிட்ணும். எல்லாத்துக்கும் டயபெட்டிக்ஸ்லேருந்து கால்சியம், அயன் எல்லாமே இருக்குதுல்ல. அடிக்கடி சேர்த்துக்கணும். சேர்த்துக்கணும். சூடு எல்லாம் கிடையாது. இது வந்து எல்லா சீசன்லையுமே சாப்பிட்லாம். சூடை குறைக்கணும். குறைக்கும், சூட்டை குறைக்கும். அது எல்லாமே எதாவது அளவோடு சாப்பிடணுன்ற மாதிரி எல்லாம் ஒரே ராகியே சாப்பிடாமல் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ராகி, ஒரு நாள் ரைஸ், ஒரு நாள் கோதுமை மாவு, ஒரு நாள் சிறுதானியம் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டோம்னா மாதத்தில் பட்ஜெட் போட்டு வாங்கும்போது வாங்கிக்கணும். அப்படி 3 கிலோ கோதுமை மாவு, 3 கிலோ ராகி, ராகி சிறுதானியம் 2 கிலோ, அப்புறம் ரைஸு 10 கிலோ அதுமாரி வாங்கினோம்னா எல்லாமே கலந்து ஒரு நாள் சிறுதானிய தோசை. பேலன்ஸ்டு டயட். ஆமாம், பேலன்ஸ்டு டயட். வெறும் ரைஸே சாப்பிட்டாலும் வெயிட் போடும் அப்படிங்கிற, அதனால் எல்லாமே கலந்து சாப்பிடும்போது
இது அப்படியே சும்மா கிண்டி அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன் அப்படியே பண்ணிட்டே இருந்தால் நல்லா கட்டியாடு ஒட்டாமல் வரணும். அதுதான் வெந்துட்டு வேகணும், ரொம்ப முக்கியம் அது. ஸோ ஜலம் வந்து ஒன்றுக்கு நாலு கூட விட்டுக்கலாம், கொஞ்சம் இதுவாக இருக்கும் அவ்வளோதான். இப்போ நான் கொஞ்சம் ஜலம் ஜாஸ்தியாக தான் விட்டுருக்கேன், இல்லை குழம்பு இருக்காது, அது கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான். அது நல்லது, நல்லா வெந்துடும். ஸோ இந்த ராகி மாவுலாம் இருக்கனால வயசானவளாக இருந்தால் கூட நல்லா வெந்துடும். ஸோ அதான் வந்து எவ்வளோ நேரம் வச்சுக்கணுமோ அது நல்லது. இப்படியே கிண்டே இருக்க வேண்டியதான். இது வெறும் நாட்டு சக்கரை கூட கூட வச்சுட்டு சாப்பிடலாம். நீங்கள் நாட்டு சக்கரை எடுத்துக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நெய் விடுறேன். என்ன பண்ணுவேன்னா, குஜராத்தி கிச்சுவில் இதை நல்லா பண்ணிவிட்டு மேலாக மொளாப்பிடி தூவா கலருக்கு. ஓ, குஜராத்தி கிச்சுவில்? ஆமாம், ஸ்வீட்டு இருக்கா. பட் அதோடு இந்த மோர்க்கறி நம்ம பண்ணுற ஸ்டைல் தான் நல்லாயிருக்கும். ஒட்டாமல் வருதுல்ல? ஒட்டாமல் வருது, இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டி ஆட்டம் குளிர்ந்து வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டேன். நல்லா வந்துருக்குல்ல? நல்லா வந்துருக்கு. அப்போ தான் சாப்பிடுவா பசங்க. வேறு ஆயிரத்து ஆயிரத்துன்னு பார்க்கறதுக்கு தொட்டு பார்க்கணும் ஒட்டில் பார்த்தீங்களா, இதுதான் பதம். இப்போ புதுசாக பண்ணுறவளுக்கு சொல்கிறேன் நான், ஒட்டலன்னும் போது ஆயிடுது தான். இப்போ எடுத்து கொடுத்துட்றேன். ஸ்வீட் ஒன்று, காரம் ஒன்று பண்ணுறேன். இருக்கட்டும், எடுக்கிறேன். என்னாச்சு கப்பில் எடுக்கணும்? இல்லை, டூ மினிட்ஸ் கழிச்சு எடுத்துல. சூடாக இருக்குண்ணா ஆயிடுச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ணுவேன்னா, ஒருத்தருக்கு ஒரு ஸ்வீட்டு, ஒருத்தருக்கு காரம் பிடிக்கும், போடுறேன். குஜராத்தின்னு சொன்னதுனால சொல்கிறேன், இப்படி தான் போட்டு கொடுப்பா. இது மாதிரி போட்டுட்டு கொடுப்பா. சார், ஸ்வீட்டு வேணுன்ற வரைக்கும் நாட்டு சக்கரை கொஞ்சம் ரெண்டு தூக்கிட்டு நாட்டு சக்கரை ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான டிஃபன் இது. சூப்பராக இருக்கு. இதை அப்படியே ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்துடலாம். அவ்வளோதான், அப்படியே கொடுத்து சர்வ் பண்ணிட்டோம்னா சத்தம் போடாமல் சாப்பிட்டு போயிடுவேன். ஓ, நல்ல ஐடியா. நம்ம இல்லை, நம்ம மோர்க்கலையும் சொல்லி கொடுத்தோன்னு வச்சுங்க, யோசிப்பா. வேணா வேணாம், டிஃபனே வேணாம்னு ஓடிடுவோம். ஒன்றுமே பேசாமல் கொடுத்துருந்தது குஜராத்தி கிச்சுன்னு கொடுத்தோம். ஆமாம், இந்த ஹோட்டல் புதுசுன்னு நினச்சிங்க சாப்பிட்ருவோம். ஆமாம், சூப்பர், தேங்க்ஸ் சார். ஓகே.